அடுத்த கேள்வி இந்தியாவில் நொய்டா என்ற இடத்திலிருந்து ஹிலால் அகமது. முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு சென்று பார்வையிடலாமா? முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு செல்வதற்கான நோக்கம் என்ன என்பதை பொறுத்து இது அமையும். அதேபோல் மதம் என்ன சொல்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகவும், அதேபோல் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு சென்று அவர்களுக்கு அதிகமான தௌவா கொடுக்க முடியும் என்றால் இதற்கு பூரண அனுமதி உண்டு. அதேபோல் நான் பல்வேறு வழிபாட்டுத் தலங்களுக்கு சென்றுள்ளேன். நான் பல்வேறு கோயில் மற்றும் பல்வேறு தேவாலயத்துக்கு சென்றுள்ளேன். அதேவேளை பல்வேறு பாதிரியார்களுடன் கலந்துரையாடியும் உள்ளேன். ஆனால் என்னுடைய முக்கிய நோக்கம் அவர்களுக்கு தௌவா கொடுக்கும் பணியாக அமைந்தது. முஸ்லீமான நீங்கள் இஸ்லாத்தை நன்கு புரிந்து கொள்ள பயனுடையதாக அமைகின்ற அதேவேளை முஸ்லீம் அல்லாதவர்கள் வணக்கஸ்தலங்களில் என்ன செய்கிறார்கள் மற்றும் அவர்கள் செய்யக்கூடிய தவறான விடயம் என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்காக நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு சென்றால் அது அனுமதிக்கப்பட்டதாகும். ஆனால் பல முஸ்லீம் அரசியல்வாதிகள் இந்தியாவிலும் உலகின் பல பகுதிகளிலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் அவர்களின் வணக்கஸ்தலங்களில் செய்கின்ற விடயங்களை நாங்களும் நம்புகின்றோம் என்பது போல் காட்ட விரும்புகின்றனர். எனவே இது முற்றிலும் தடை செய்யப்பட்டதாகும். அதேபோல் முஸ்லீம் அரசியல்வாதிகள் நாங்கள் மதசார்பற்றவர்கள் என்று அடையாளம் காட்டுவதற்காக முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தல திறப்பு விழாக்களுக்கு செல்கின்றனர். இது முற்றிலும் தடை செய்யப்பட்ட விடயம். அதேபோல் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களை அங்கீகரிக்க முடியாது. முஸ்லீம்கள் ஒரு கோயிலை அங்கீகரிக்க முடியாது. அதேபோல் முஸ்லீம்கள் ஒரு தேவாலயத்தை அங்கீகரிக்க முடியாது. நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு சென்று முஸ்லீம் அரசியல்வாதிகள் செய்வது போல் நாங்களும் இந்த விடயங்களை அங்கீகரிக்கின்றோம் என்பது போல் செயற்பட முற்பட்டால் அது முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டதாகும். அதேபோல் முஸ்லீமான நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களின் மதங்களும் சரியானது என்று நம்பக்கூடியவர்களாக இருந்தால் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு செல்வது தடை செய்யப்பட்டதாகும். ஆனால் நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களின் மதத்தை புரிந்து இஸ்லாமிய மதத்தின் சிறப்பை தெரிந்து கொள்ள பயனுடையதாக இருக்கின்ற அதேவேளை அவர்களுக்கு உங்களால் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான தௌவா கொடுக்க முடியும் என்றால் அது முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு செல்வது அனுமதிக்கப்பட்டதாகும். முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு செல்கின்ற விடயமானது உங்களை இஸ்லாமிய மதத்திலிருந்து விலக்கக்கூடிய விடயமாக இருந்தால் அங்கு செல்வது தடை செய்யப்பட்டதாகும். ஏனெனில் இஸ்லாமிய மார்க்கம் வலுவானதாகும் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்களின் மதத்தை புரிந்து கொள்ளவும் அவர்களுக்கு உங்களால் தௌவா கொடுக்க முடியும் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு செல்வது தடை கிடையாது. அதேவேளை இந்த தௌவா நோக்கத்துக்காக முஸ்லீம் அல்லாதவர்களின் வணக்கஸ்தலங்களுக்கு சென்று பார்வையிடுவது ஒரு நல்ல விடயமாகும்.